ஜிமெயில் அக்கௌண்ட் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதை விட பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் ஹேக் பண்ணி நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போக முடியும். அதனால் கூகுள் ஒரு அப்ளிகேஷன் மூலமாக இன்னும் பாதுகாப்பு அதிகரிச்சிருக்காங்க. அது என்ன அப்ளிகேஷன், அதுக்கு எப்படி வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க போன்ற முழு விவரங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணுங்கள். உங்கள் ஜிமெயிலில் லாகின் பண்ணிட்டு மை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் சைனின் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல சைனிங் இன் டு கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். திரும்ப வந்து உங்கள் ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் கேட்கும், என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி வரணும் அப்படிங்கிறத அந்த மொபைல் நம்பர் கீழே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு டெக்ஸ்ட் மெசேஜாக அல்லது ஃபோன் காலாக அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டேர்ன் ஆன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம மொபைலுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணோம்னா நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போக முடியும். ஸோ இந்த மெத்தடை ஹேக் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூகுள் வந்து நமக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஸோ அதை எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ சொன்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆத்தன்டிகேட்டர் ஆப் அப்படின்னு ஒன்றுருக்கும், அது செட்டப் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆண்ட்ராய்டாக ஐஃபோன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட மொபைலை எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் கூகுள் ஆத்தன்டிகேட்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பிகைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ டுட்டோரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஸ்கிப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம லேப்டாப்பில் தெரிகிற அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். அதுக்கு இந்த ஸ்கேன் பார் கோட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும், அலோவ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த பார் கோட் வந்து நமக்கு ஸ்கேன் ஆயிடுச்சு. ஸ்கேன் ஆனோடனே நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஸோ அக்கௌண்ட் ஆடர் அப்படின்னு வந்துடும். நீங்கள் ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் வந்து ஒரு நம்பர் தெரியுது. ஸோ உங்கள் ஜிமெயில் ஐடியை நீங்கள் லாகின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுவீங்க. அதாவது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓடிபி என்டர் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ நம்ம ஓடிபி என்டர் பண்ண தேவையில்லை, இந்த அப்ளிகேஷன் தெரிகிற நம்பரை வந்து என்டர் பண்ணால் போதும். இப்போ ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு, நீங்கள் ஓடிபியில் என்டர் பண்ண நம்பரும் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற நம்பரும் ஒரே மாதிரி தான் இருக்குது, சேம் வே தான் வந்து ரெண்டே வந்து ஓடிபி மாதிரி நம்பர் தான் என்டர் பண்ணுறோம், அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு தோணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன நடக்கும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு டைமிங் வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ இது எப்போல்லாம் இந்த டைம் முடியுதோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே நம்பர் இருக்காது. அதனால் நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணும்போது அப்போ என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் உங்கள் அப்ளிகேஷன் மூலமா தெரிகிற நம்பரை போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ண முடியும். இப்போ டைம் முடிய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து நமக்கு வேறு நம்பர் மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த நம்பர் போட்டோம்னா தான் நம்ம ஜிமெயில் ஐடி லாகின் ஆகும். இப்போ நம்ம மொபைல் ஓடிபி யூஸ் பண்ணால் அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. இந்த ஓடிபி வந்து 10 நிமிஷம் வந்து வேலிடிட்டி இருக்கும், 15 நிமிஷம் வந்து வேலிடிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம், ரொம்ப கம்மியான டைம் மட்டும்தான் அதோடய வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வேறு நம்பர் ஜென்ரேட் ஆகிரும், நம்ம வேறு நம்பர் வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் செக் பண்ணலாம் நமக்கு நம்பர் கேட்குதா இல்லை அப்படின்னு. இப்போ இதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் தெரிகிற அந்த 6 டிஜிட் ஆத்தன்டிக் கோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும், டன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்ப உங்கள் ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜ் என்ன வந்துருக்குன்னா கெட் எ வெரிஃபிகேஷன் கோட் ஃப்ரம் கூகுள் ஆத்தன்டிகேட்டர் ஆப் அப்படின்னு வரும். ஸோ கரண்ட்டாக வந்து கூகுள் ஆத்தன்டிகேட்டரில் என்ன நம்பர் தெரியுதோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்கள். இப்போ என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கூகுள் ஆத்தன்டிகேட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். உங்களோட பர்சனல் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது திரும்ப லாகின் பண்ணும்போது கேட்காது, வேறு ஏதாவது சிஸ்டத்தில் உங்கள் ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணும்போது மட்டும்தான் இந்த பின் போட்டு நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமெயிலோட செக்யூரிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ வேறு யாராலும் வந்து நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. இந்த கூகுள் ஆத்தன்டிகேட்டர் அப்ளிகேஷன் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.